ஒரு கஃபேல ஒரு பர்கரை சாப்பிட்டுட்டு அந்த பர்கருக்கான காசையும் அந்த கஃபேலையும் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்கன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நுங்கம்பாக்கம்ல இருக்க லெஃபேட்டி பை மக் கேக்ஸ்ன்ற இந்த கஃபேவை தான் விசிட் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்தால் தான் தெரியுது ஒரு கார்டனுக்கே பேரை மாற்றி கஃபேன்னு வச்சிருக்காங்கன்னு. சரி, ஆனால் இங்கே மேட்ரே என்னன்னா சென்னையோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பர்கரை இவங்க தந்துட்டு வராங்க. அதுவும் நீங்கள் மண்டி டு வெனஸ்டே இவங்களோட பர்கரை ட்ரை பண்ண வந்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஜெயின் பர்கரை சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணவும் தேவையில்ல, அந்த பர்கருக்கான பேமெண்ட்டையும் உங்கள் கீழே கொடுத்து அனுப்புவாங்க. பந்தயத்துக்கு நாங்கள் வரலாமா? தாராளமா. சரி, வந்த வேலையை பார்க்கலான்னு அவங்க கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு சிசிலிங் சீசி பர்கர், ஃப்ரைஸ், ஃபெராரி டோச்சர், மான்ஸ்டர் ஷேக் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். அதுல மான்ஸ்டர் ஷேக் வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாம், இல்ல குடிக்கலாம், இல்ல ரெண்டுமே பண்ணலாம். ஃபைனலா ஃப்ளேவர் பேரே தெரியாத இந்த அற்புதமான பட்டர்ஃபிளை கேக்கை ஓபன் பண்ணி கட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். சோ கைஸ், பந்தயத்துக்கு ரெடின்னு சொல்ற இந்த ஃப்ரெண்டை டேக் பண்ணி இந்த கஃபேக்கு கூப்பிட்டு போக சொல்லுங்க.